ஒரு இருந்தால் நிறைய பேரோட பழகிறேன் நிறைய பேர் பார்க்குறேன் நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்குறேன் சில நேரத்தில் அவங்க செய்கிற அந்த ஆர்வத்தை வச்சே சொல்லலாம் ஓ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நோக்கம் இருக்குதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது மற்றவங்க கண்டுபிடிக்கிறது முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் எதன் மேலே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணோம் நம்ம கண்டுபிடிக்கணும் அது மிக அவசியமான ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தால் பாருங்கள் அவன் பேர் லூயிஸ் இந்த தம்பி வந்து ஒரு சாதாரண ஆள் தான் பாருங்கள் ரொம்ப பெருசாக அவனுக்கு படிப்பு இல்லை அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அடைய போகிறோன்றது கூட அவனுக்கு அவ்வளோ தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலமையில தான் அவன் அப்படியே வந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய காலம் ஒன்று இருந்தது என்னென்னா சமைக்கிறது இந்த சமைக்கிற காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்வமே உள்ளே இருந்தது ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா அது அதன் மேலே ஒரு சொல்ல சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது ஒரு பேஷன் அதுதான் அவனுக்குள்ளே இருந்தது பாருங்கள் அப்போது சின்னதாக ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பித்து அதை நாலு பேர் கொடுத்து அப்படி செஞ்சுருந்தான் பாருங்கள் ஆனாலும் பெரிய வெற்றியெல்லாம் பார்க்கல ஆனால் அதை ரொம்ப பேரார்வமாக இருந்தான் நான் சின்னதில் போவோம் பாருங்கள் போய் அப்போவே நான் சொன்னதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க பாருங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக சமைக்கக்கூடிய பையன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா லண்டனில் ஒரு ராயல் ஃபேமிலிக்கு செஃப்பாக வேலை செய்யக்கூடாதோ கத்தரை கொண்டு போய் வச்சுருக்கிறார் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவன் நோக்கம் எப்படி கண்டடைஞ்சிச்சுன்னா அதை அவன் விட்டுரலை ஏதோ ஏதோ சமைக்கிறோம் இது ஒரு பெரிய வேலையா நிறைய பேர் பாருங்கள் சமைக்கிறதுனாவே சலிச்சுக்குவாங்க நிறைய வீட்டில் பாருங்கள் இந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க என்னத்த குழம்பு வைக்கிறது என்னத்த சமைக்கிறது ஒரு மாதிரி சளிப்பாருவோம் சிலர் சமையலை வாயில் கூட வைக்க முடியாது ஏதோ சமைக்கணும்னு சமைக்கிறது பாருங்கள் அதனால் சில சமையல் வந்து நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை ஏன் இல்லைன்னா அதில் ஒரு பேர ஆர்வமும் இல்லை ஆனால் அதுவே இந்த பேரார்வமாக சமைக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் சில ஹோட்டல்லாம் போகலாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சென்னையில் பட்டினம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது ஒரு பீச் ஊருமாக இருக்கும் சின்ன சின்ன ஹோட்டல் தான் பெருசாக ஒன்றும் இல்லை பாருங்கள் அந்த ஹோட்டலில் சரியாக இருக்கும் சாப்பாடு போய் சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்பு மீன் வகைகள்லாம் செய்வாங்க அவங்க சொல்கிறாங்க ஆரம்பிக்கும் போது நல்லா சமைக்கணும் ஒரு சின்னதாக ஆரம்பித்தேன் ஜனங்கள் ரொம்ப தூரங்கிருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்காக நல்லா விசேஷமாக நல்லா பெஸ்ட்டாக சமைக்கணும்னு ஆரம்பித்து இப்போது அது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பேரார்வம் வந்துருச்சு பாருங்கள் எதுவுமே மிச்சம் வைக்கிறது கிடையாது அன்றைக்கி என்ன சமைக்கிறோமோ அது காலி ஆகிடும் அது ஜனங்கள் வர வர இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பேரார்வம் அப்படின்னா அது நல்லா செய்யணும் அதென்னா வேணும் இல்லைங்களா இப்போ யோசிச்சு பாருங்களேன் அவங்க கடை நல்லா பிரபலமாக இருக்குது நிறைய பேர் அங்கே போய் சாப்பிட்றாங்க சினிமா ஆக்டர்ஸ்லாம் போய் சாப்பிட்றாங்க லாயங்கெலாம் போய் சாப்பிட்றாங்க நிறைய பேர் போய் அங்கே சாப்பிட்றாங்க நானே பார்த்துட்டுறேன் பாருங்க அப்போ காரணம் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு ஒரு பேரார்வம் நோக்கத்தினுடைய முடிவு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது